அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் பேர் நிரஜா பிரகாஷ், ஃபேக்கல்டி இன் பயாலஜி, எஸ்பெஷலி இன் சுவாலஜி, வித் 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சைத்தன்யா நாராயண கிரீன் பார்க் ஆகாஷ் என்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்தேன். லாஸ்ட் மந்த் நான் ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில். எஸ்பெஷலி அந்த எபிசோடில் 2020 நீட் குவஸ்டின் பேப்பர் பழைய நீட் பேப்பர்ஸில் எவ்வளோ எந்த மாதிரி ரிலேட் ஆயிடுச்சுன்றது நான் அப்லோட் பண்ணேன். மை மதர் டங் வந்து தெலுங்கு. ஆஸ் த லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கல் டு டெலிவர் த ஐடியா டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ ஐ ஹாவ் டேக்கன் அ டேரிங் ஸ்டெப். கொஞ்சம் தமிழில் இந்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணேன். மை இன்டென்ஷன் வந்து நீட் எக்ஸாமில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எந்த டாபிக்ஸ் எந்த மாதிரி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அன்றது தான் என்னோட மெயின் கான்செப்ட். ஸோ ஐ ஹாவ் அப்லோடட் தாட் இன் இங்கிலீஷ். 2020 நீட் கொஸ்டின் பேப்பரில் அத்தனை கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்லேருந்து வந்தது அன்றது தான் நான் லாஸ்ட் எபிசோடில் அப்லோட் பண்ணேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக நான் தமிழில் சில கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். பயாலஜியில் இருக்கிற 38 சாப்டர்ஸில் எந்த சாப்டரு நிறையா வெயிட்டேஜ் இருக்குது, எந்த சாப்டரில் எந்த மாதிரி குவஸ்டின்ஸ் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், ஃப்ளாரிங் பிளான்ஸ் எடுத்தால் கேமிட்டோஃபைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு குவஸ்டின் வரும். அதே மாதிரி பாலினேஷன் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு ஒரு குவஸ்டின் வரும். அண்ட் தென் இஃப் யூ டேக் அனிமல் கிங்டம் ஏரியா, அனிமல் கிங்டம்லேருந்து 3 to 4 குவஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த 3 to 4 குவஸ்டின்ஸில் எந்த மாதிரி குவஸ்டின்ஸ் வருது, ஃபியூ குவஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்த்தா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி குவஸ்டின்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் இந்த எபிசோடில் அப்லோட் பண்ணேன். மெயின் கண்டென்ட்டு ஜிஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவாக எடுங்க. இருக்கிற தமிழ் லாங்குவேஜோட ப்ராப்ளம் வே ஆர் டிஸ்கவர் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கன்வீனியன்ட்டுக்காக நான் 2020 90 பயாலஜி குவஸ்டின்ஸு 6 பார்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒரு பார்ட்டில் 15 குவஸ்டின்ஸு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். நவ் லெட் அஸ் சீ பார்ட் 1. இப்போ வந்து நம்ம சாப்டர் வைஸ் குவஸ்டின்ஸ் 2020 நீட் பேப்பர் பயாலஜியோட பார்க்கலாம். இது எல்லாமே கிளாஸ் 11 பயாலஜி பேப்பர் சாப்டர்ஸு G5 கோடில் இருந்து வந்துட்டு இருக்கிற குவஸ்டின்ஸ் இன் நீட் 2020 ரிலேட்டட் டு தீஸ் சாப்டர்ஸ். இது வந்து 12th கிளாஸ் சம்பந்த சாப்டர்ஸ். எந்த குவஸ்டின்ஸ் எந்த சாப்டர் வந்து எத்தனை குவஸ்டின்ஸ் எந்த குவஸ்டின் நம்பர் எல்லாமே இங்கே எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீட் 2020 பயாலஜி பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 1. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ஃபர்ட்காக நான் 2020 பயாலஜி 90 குவஸ்டின்ஸ் 6 பார்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணேன், each part with 15 questions. NEET 2020 biology paper explanation part 1, G5 code, question number 1 to question number 15. If the distance between two consecutive base pairs is 0.34 nanometers and total number of base pairs of DNA double helix in a typical mammalian cell is 6.6 into 10 to the power of 9 base pairs, then the length of DNA is approximately 2.5 meters, 2.2 meters, 2.7 meters and 2 meters. The answer is 2.2 meters. There is a formula. The length of the DNA can be calculated by multiplying the distance between two consecutive base pairs into total number of base pairs. ரெண்டு பேஸ் பேர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் 2.2 meters வரும். ஹியர் இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு 0.34 நானோமீட்டர்ஸ் கொடுத்தாங்க. இந்த நானோமீட்டர்ஸ் நம்ம மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 1 nanometer இஸ் ஈக்குவல் டு 10^-9 meters. இது ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிற நியூமெரிக்கல். இந்த நியூமெரிக்கலுமே 10^-9 கூட மல்டிப்ளை பண்ணால் 2.2 meters ஆன்சர் வரும். அவங்க சென்டிமீட்டர்ஸில் கேட்டால் இந்த கிவன் நியூமெரிக்கல் 10^-7 கூட மல்டிப்ளை பண்ணும். அதர் பாசிபிலிட்டி, இது NCERT-ல இருக்கிற குவஸ்டின் தான்.
If the length of E. coli DNA is 1.36 millimeters, can you calculate the number of base pairs in E. coli? இங்க வந்து பேஸ் பேர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே ஃபுல் லெங்க்த் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் லெங்க் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேஸ் பேர்ஸ் பண்ணால் வி வில் கெட் த ஆன்சர் 4 × 10⁶. இன்னொரு பாசிபிலிட்டி கூட இருக்கு நம்மளுக்கு. இஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் 3.4 ஆங்ஸ்ட்ராங்ஸ், இங்கே பாருங்க ஆங்ஸ்ட்ராங் கொடுத்தாங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் ஆர் 6.6 × 10⁹. Then calculate the length of DNA in meters. இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். Question number 2. Bilateral symmetrical and acelomate animals are exemplified by. 2019 same question in the form of statements கொடுத்தாங்க நம்மளுக்கு. Platyhelminthes, Aschelminthes, Annelida, Ctenophora. சிமெட்ரியானா என்ன? ஒரு ஆர்கானிசம் ஒரு பிளேன்ல கட் பண்ணா நம்மளுக்கு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்தா அந்த ஆர்கானிசம்ஸ் சிமெட்ரிக்கல் சொல்லுவாங்க. இது அனிமேலியன் கேரக்டர். பிளான்ட்ஸ்ல சிமெட்ரி எல்லாம் கிடையாது. அனிமல்ஸ் மேஜரா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். ரேடியல் சிமெட்ரி, பயோலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரிக்கல் ஆர்கானிசம்ஸ் பாருங்க, இது ஹைட்ரா. இந்த ஆர்கானிசமே நம்ம எந்த பிளேன்ல கட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரும். அந்த மாதிரி சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரியானு சொல்லுவாங்க. இந்த ஆர்கானிசம் வந்து பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பிளேன்ல கட் பண்ணா டூ ஈக்குவல் லேட்ரல் பார்ட்ஸ் வரும். அந்த மாதிரி சிமெட்ரி வந்து பயோலேட்ரல் சிமெட்ரியானு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ் தே எக்ஸிபிட் பயோலேட்ரல் சிமெட்ரி. தெர் ஆர் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ், சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. கேஸ்ட்ரோபோடோ ஆர்கானிசம்ஸ் இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாமே அது அடல்ட்ஸ் வந்து அசிமெட்ரிக்கல், நார்மல் ஃபார்ம் வந்து பயோலேட்ரல் சிமெட்ரி. அதே மாதிரி எக்கினோடர்ம் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம், அடல்ட்ஸ் வந்து பென்டோமெரஸ் ரேடியல் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும், நார்மல் ஃபார்ம்ஸ் வந்து பயோலேட்ரல் சிமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். இது சிமெட்ரி என்ன? ஸோ ஈக்குவலாக வந்த டூ பார்ட்ஸ்னு மிரர் இமேஜஸ் மாதிரி இருக்கும். அந்த மிரர் இமேஜஸ்வே ஆன்டிமியர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீலோம் பார்த்தா, சீலோம் பாடி கேப்ட் ஆர்கானிசம்ஸ் கிளாசிஃபை பண்றதுக்கு சீலோம் கூட ஒரு முக்கியமான கேரக்டர். சீலோம் ஒரு எம்டி ஸ்பேஸ். ஹையர் குரூப் ஆர்கானிசம்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணாங்க. அசிலோமேட் ஆர்கானிசம்ஸ், சூடோசிலோமேட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் யூசிலோமேட் ஆர்கானிசம்ஸ். அசிலோமேட் ஆர்கானிசம்ஸ் பாடி வால்க்கு அலிமெண்டரி கெனாலுக்கு நடுவில் இருக்கிற கேவிட்டி எல்லாமே பேரன்கைமா ஆர் மீசன்கைமா செல்ஸ் கூட ஃபில் ஆயிட்டு இருக்கும். கேவிட்டியே காணாம வராது. இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் அசிலோமேட்னு சொல்லுவாங்க. சூடோசிலோமேட் ஆர்கானிசம்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ் பாடியில் ஒரு கேவிட்டி இருக்கும், ஆனால் அந்த கேவிட்டி மீசோடம்லேருந்து டிரைவ் ஆகாது. ஸ்மால் ஸ்மால் பவுச்சஸ் ஸ்கேட்டர்டாக இருக்கிற பவுச்சஸ் இருக்கும். மீசோடர்மல் பவுச்சஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். அந்த மாதிரி சீலோமே சூடோசிலோம்னு சொல்லுவாங்க. சீலோம் யூசிலோமேட் ஆர்கானிசம்ஸ், சீலோம் வந்து மீசோடம் வந்து டிரைவ் ஆகும். யூசிலோமேட் ஆர்கானிசம்ஸ் டூ டைப்ஸ், ஷைசோசிலோமேட் அண்ட் என்ட்ரோசிலோமேட்ஸ். அனிலிடா ஆர்த்ரோபோடா மொலஸ்கோ ஆர்கானிசம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஷைசோசிலோமேட்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஷைசோசிலோமேட் ஆர்கானிசம்ஸ், மீசோடர்மல் பேண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் 4 ஸ்மால் டி பிளாஸ்டோமியர். 4D பிளாஸ்டோமியர் வந்து செல்ஸ் வரும். அந்த செல்ஸ் ஒரு பேண்டா ஃபார்ம் ஆகும். அந்த பேண்ட்க்கு நடுவில் எம்டி ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆன கேவிட்டியே ஷைசோசிலோம்னு சொல்லுவாங்க. என்டிரோசிலோமேட்ஸ் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம், ஆர்கென்ட்ல இருந்து ஸ்மால் ஸ்மால் பவுச்சஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பவுச்சஸ் டிட்டாச் ஆகி என்லார்ஜ் ஆகி அட்டாச் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆன சீலோம்னு என்டிரோசிலோம்னு சொல்லுவாங்க. இகைனோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா ஆர்கானிசம்ஸ் ஆர் என்டிரோசிலோமேட்ஸ். இப்போ இந்த க்வெஸ்டனுக்கு ஆன்சர் என்ன? பிளாட்டிஹெல்மிந்திஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல் அண்ட் அசிலோமேட் குரூப் ஆர்கானிசம்ஸ். க்வெஸ்டன் நம்பர் 3. மேட்ச் த ஃபாலோயிங் காலம்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். இதே மாதிரி க்வெஸ்டின் லாஸ்ட் இயர் கூட வந்துடுச்சு. காலம் 1 அண்ட் காலம் 2. கிரெகாரியஸ் பாலிஃபாகஸ் பெஸ்ட், கும்பலாக இருக்கிற அதிகமாக சாப்பிட்ற ஆர்கானிசம்.
adult with radial symmetry and larval form with bilateral symmetry. Book lungs, bioluminescence organisms. Gregarious polyphagus in pest locust, which causes great damage to the agriculture fields. Adult with radial symmetry and larval form with bilateral symmetry. It is a characteristic feature in case of echinodermata organisms. Echinoderm example one thing, Asterios. Book lungs. Book lungs, book gills, trachea, idellame arthropoda organisms la irukkira respiratory structures. Book lungs are the respiratory organs in case of scorpions. Book gills are seen in case of limulus. Trachea is observed in case of insecta, chylopoda and diplopoda group organisms. Bioluminescent. The organism minugar poochi nu solluvaanga. The organism a light emit pannum. Idhukku example vandu tino plena. Luciferin protein oxidize pandradhukku luciferase andra enzyme thevai irukum. And the enzyme irundha da light emit aagum. Deep sea organisms kuda bioluminescent organisms. Few jellyfishes are also bioluminescent organisms. Idhukku answer gregarious polyphagus pest locust, adult with radial symmetry Asterias, book lungs in case of scorpion, bioluminescent tino plena. Answer is first option. Question number 4. Which is the important site of formation of glycoproteins and glycolipids in eukaryotic cells? Is peroxisomes, Golgi bodies, polysomes, endoplasmic reticulum. Peroxisomes under the eukaryotic organisms la irukra or organelle adila oxidative enzymes irukum. Especially in the oxidative enzymes photorespiration process la important role play pannum. Golgi body, so match the following. Adhe maari statements la kuda in the question vandirchi. Polysomes under the gumbala irukra ribosomes mRNA ki otti irukum. இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான வேலை பண்ணும் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், டூ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலா ஆர் பிரசன்ட். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நால சிந்தசிஸ் ஆகுன இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் லிபிட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வெசிக்கல்னால வந்து கோல்தி காம்ப்ளெக்ஸோட சிஸ் ஃபேஸ்ல எல்லாமே ஃபியூஸ் ஆகிட்டு சிஸ்டர் நேனு ஃபார்ம் பண்ணும். இந்த சிஸ்டர் நேல கண்டென்சேஷன் மாடிஃபிகேஷன் பேக்கேஜிங் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் நடக்கும். அப்புறமா தான் கிளைகோ புரோட்டீன்ஸ் கிளைகோலிபிட்ஸ் எங்கிருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கோல்தி காம்ப்ளெக்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோ புரோட்டீன்ஸ் அண்ட் கிளைகோலிபிட்ஸ். Question number 5. The QRS complex in the standard ECG represents. Last year in the question match the following mari vandirchi. 2013-2011 la in the graph kuduthanga. Depolarization of auricles, depolarization of ventricles, repolarization of ventricles, repolarization of auricles. ECG means electrocardiogram. Students, they used to do mistake at this particular area. இங்க எலக்ட்ரோகார்டியோகிராம் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் நடுவுல டிஃபரன்ஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது கிராஃப் மாதிரி தோணுது, ஆனா இது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராஃப்ன்றது ஒரு டிவைஸ். P வேவ் represents atrial depolarization. QRS complex it represents ventricular depolarization. T wave represents repolarization of ventricles. So answer வந்து depolarization of ventricles. இங்க ஸ்டூடண்ட்ஸ் உணர் இடத்துல ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்றாங்க. depolarization of ventricles அனு கேட்டா you have to mention QRS complex. Contraction of ventricles or beginning of systole அனு கேட்டா then we have to go for shortly after Q wave. Enlargement of P wave represents enlargement of atrium. Enlargement of QRS complex represents myocardial infraction or heart attack. If the T wave becomes flat or inverted, it represents
myocardial ischemia or atherosclerosis. What is atherosclerosis? Because of deposition of plaques, the blood vessels will become narrow. As a result, nutrient supply and also oxygen supply to the cardiac myocytes is decreased. ATP cannot be released. As a result, the cardiac myocytes, they cannot function in a proper manner. Atherosclerosis, it leads to myocardial ischemia. Match the following columns and select the correct option. Column 1 and column 2. Floating ribs, acromion, scapula, glenoid cavity. So right from ribs, we got question in 2019 in the form of statements, and in 2017 also we got this question. Related to scapula, in 2015 we got a question. What are floating ribs? In case of human beings, 12 pairs of ribs are present. First 7 pairs of ribs are known as true ribs, which are also known as vertebrosternal ribs. The dorsal side vandu vertebral column ku, ventral side sternum ki attach aayi irukum. 8th, 9th, 10th pairs of ribs are known as false ribs. They are known as vertebrochondral ribs. And on the dorsal side, all these false ribs are attached to the vertebral column. Ventral side, they are attached to the cartilage of the 7th rib. Adukaga in the ribs way, vertebrochondral ribs ani solvanga. 11th and 12th pair ribs vandu floating ribs ani solvanga. Dorsal side mattume in the ribs vertebral column ku bind aayittu irukum. So ipo paakrom floating ribs do not connect with the sternum. Acromion. It is a flat ridge-like structure located on the dorsal side of the scapula. Acromion process it articulates with the clavicle. Scapula. It is the largest bone in the pectoral girdle, triangular in shape, and it extends between the 2nd to 7th ribs. The answer located between 2nd and 7th ribs. Glenoid cavity. It is associated beneath the acromion process. Head of the humerus, it articulates with the glenoid cavity. Humerus under the forelimb lo irukra proximal part of the bone. Humerus glenoid cavity la articulate. For this answer is third option. Next time number diagram based question expect pannalam. In the 7 pairs ribs la true ribs nu solvanga. 8th, 9th, 10th ribs, false ribs. In the first 7 pairs ribs, direct sternum ki bind aayittu irukku. 8th, 9th, 10th ribs, 7th rib ode cartilage ki bind aayittu irukku. 11th and 12th ribs, floating ribs. On the dorsal side mattume, the vertebral column ki bind aayittu irukku. Idu head of the humerus. இது கிளினாய்டு கேவிட்டியில பால் அண்ட் சாக்கெட் ஜாயின் ஃபார்ம் பண்ணும். ஏக்ரோமியம் கிளாவிக்கல் கூட ஆர்டிகுலேட் ஆகுது. ஸோ வி கேன் நெக்ஸ்ட் டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் க்வெஸ்சன்ஸ் ரைட் ஃப்ரம் த போன்ஸ் ரிலேட்டட் டு ஃபோர் லிம்ஸ் ஆர் ஹேண்ட் லிம்ஸ். எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் டன் பை. இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் இயர் ஆப்ஷன்ஸ்ல இருந்து வந்த க்வெஸ்சன். சட்டன், பாவேரி, மோர்கோன், மெண்டல். Experimental verification of chromosomal theory of inheritance was done by Thomas Hunt Morgan and his colleagues. They conducted their experiments on Drosophila melanogaster, which is known as Cinderella of genetics. Mendel is considered as father of genetics, and he conducted his experiments on Pisum sativum. We'll see all these questions later. Sutton and Bowery, these are the scientists who argued that pairing and separation of pair of chromosomes would lead to segregation of pair of factor that carry it, that they carried. Last year we got a question related to Alfred Sturtevant developed a chromosomal map and linkage map. Here with respect to genetics, two particular areas are there. One is classical, another one is molecular genetics. With respect to classical genetics, the work which is different types of scientists, and then what are the work that they have done. In the year level, we have two questions in classical genetics area. One is related to this question. Another one is related to
Mendel experiments. So classical genetics area is very, very important. The scientists and the work which was done by various scientists, you have to focus to maximum in this particular area. You should not leave not even a single scientist. Question number 8, identify the incorrect statement. It is also an important area. Every year you are getting a question right from the secondary growth of dicot plants. You see 2017, 18, 19, in the 3 years me, continuous right from this area we are getting questions. Wood, secondary xylem wood and solvanga. Seasons per 2 types of wood, spring wood and solvanga, autumn wood and solvanga. Location per again the wood is categorized into 2 types. அது வந்து சாப் வுட் அண்ட் ஹார்ட் வுட் சொல்லுவாங்க. டைப் ஆஃப் பிளான்ஸ் பார்த்து அகெயின் த வுட் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு ஹார்ட் வுட் அண்ட் சாஃப்ட் வுட். ஸ்பிரிங் வுட் ஆட்டம் வுட்ல ஒரே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து ஜைலம் இந்த வெசல்ஸ் வந்து ஸ்பிரிங் வுட்ல ப்ராடா இருக்கும், ஆட்டம் வுட்ல நேரோவா இருக்கும். ஹார்ட் வுட் அண்ட் சாப் வுட். ஹார்ட் வுட்டே நம்ம டூரா மேன் சொல்லுவாங்க. ஹார்ட் வுட் டார்க் கலராக இருக்கும். ஏ டார்க் கலராக இருக்கும்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், டானின்ஸ், ரெசின்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாமே டிபாசிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜெயலம் வெசல்ஸ் எல்லாமே இதில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஹார்ட் வுட்டு கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் மினரல்ஸு ஒன்றுமே பண்ணாது, அது நடுவில் இருக்கும். ஹார்ட் வுட்டு சுற்றி பெரிஃபரல் ரீஜனில் சாப் வுட் இருக்கும். இந்த வெசல்ஸ் ஓப்பனில் இருக்கும், அது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் மினரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். Hardwood does not conduct water but gives mechanical support. Yeah, absolutely. You got a question right from ஹார்ட்வுட் டியூராமினு சொல்லுவாங்க, சாப்வுட் ஆல்பர்னம்னு சொல்லுவாங்க. இது நடுவில் இருக்கும், சென்ட்ரலில் இருக்கும், இது பெரிஃபரல் ரீஜனில் இருக்கும். இதில் நிறைய எக்ஸ்ட்ராக்டிவ்ஸ் இருக்கும், இதில் கம்மியான எக்ஸ்ட்ராக்டிவ்ஸ் இருக்கும். இது டார்க் கலராக இருக்கும், இது பேல் கலராக இருக்கும். இது இன்ஆக்டிவ், ஃபிசியோலாஜிக்கலி இன்ஆக்டிவ், ஃபிசியோலாஜிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இது மைட் ரெசிஸ்டன்ட், அதுக்காக தான் இந்த ஹார்ட்வுட் தான் நம்ம அதிகமாக ஃபர்னிச்சர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. Match the following columns and select the correct option. Column 1 and column 2. Same question with the same options. One option the change in the year. Last year question appadiye vandirchi. So let us see. These are different types of endocrine glands. Pituitary gland, thyroid gland, adrenal gland and pancreas. All these are diseases related to hyper or hyposecretions of this endocrine glands. Pituitary gland. Pituitary gland is also known as hypophysis. Pituitary gland is associated with the 2 parts which is known as adenohypophysis and neurohypophysis. Hypophysis is directly attached to the hypothalamus. Here students, they used to mistake. Here there are 2 questions. The hormones which are synthesized from neurohypophysis means the answer should be 0. None of the hormones are synthesized right from the neurohypophysis. Then what are these? Oxytocin and vasopressin? These are the hormones which are synthesized by the neurons of hypothalamus and they travel through the axonalis. They release their secretions into the neurohypophysis where they are stored. So the hormones of neurohypophysis are synthesized. Then the option is hypothalamic neurons. The hormones which are synthesized by neurohypophysis means the answer should be 0. Oxytocin and vasopressin are the hormones which are synthesized by hypothalamic neurons of the hypothalamus. This you have to focus to maximum extent. Another hormone here. What is the function of oxytocin? It is responsible for contraction of smooth muscles. But we have a particular idea. Oxytocin, it plays an important role in parturition.
don't think that this hormone is present only in case of females. It is present both in case of males and females, and is responsible for smooth muscle contraction. In case of males also, it plays an important role in contraction of smooth muscles. It's an area where students used to do mistake. And the next, vasopressin can also be termed as antidiuretic hormone. In the hormone vandu, nephron la irukkira distal convoluted tubule mail collecting duct mail work pannu. Water reabsorption ki it plays an important role. In the hormone kammiyana water reabsorption nadikkadu, urine romba dilute a irukum. அந்த டைல்யூட் யூரின் வே டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் என்ன இன்சிபிடஸ் என்ன டேஸ்ட்லெஸ் யூரின் ரிலேட்டட் டு ஹைபோசெக்ரீஷன் ஆஃப் ADH ஹார்மோன் தைராய்டு கிளாண்ட் ரிலீசஸ் அ ஹார்மோன் நோன் ஆஸ் தைராக்சின் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன் பை த செல்ஸ் அண்ட் இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் பேசிக் மெட்டபாலிக் ரேட் ஹைப்பர் அண்ட் ஹைபோசெக்ரீஷன்ஸ் ஆஃப் த தைராக்சின் லீட்ஸ் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் தைராக்சின் செக்ரீஷன் அதிகமாகனா கிரேவ்ஸ் டிசீஸ் வரும் அது வந்து எக்ஸோப்தால்மிக் கோய்டர்னு சொல்லுவாங்க தைராக்சின் செக்ரீஷன் பிரெக்னென்ட் லேடியில் கம்மியாக இருந்தால் இட் லீட்ஸ் டு கிரெட்டினிசம் தைராக்சின் லெவல் கம்மியாகனா மிக்சடிமா வரும் ஸோ ஹியர் திஸ் த கிரேவ்ஸ் டிசீஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஹைப்பர் செக்ரீஷன் நெக்ஸ்ட் கிளாண்ட் இஸ் அட்ரினல் கிளாண்ட் Adrenal gland can also be termed as supra-adrenal gland. இது kidneys மேல இருக்கும் இந்த glandல two parts இருக்கும் outer cortex and inner medulla. திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ற ஏரியா வெளியே இருக்கிற கார்டெக்ஸ் மீசோடர்ம்ல இருந்து டிரைவ் ஆகும் உள்ள இருக்கிற மெடுல்லா வந்து எக்டோடர்ம்ல இருந்து டிரைவ் ஆகும் கார்டெக்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ் மெடுல்லா ரிலீசஸ் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ் கம்மியாக ரிலீஸ் ஆகுனா எடிசன்ஸ் டிசீஸ் வரும் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் லீட்ஸ் டு குஷிங்ஸ் சிண்ட்ரோம் பான்க்ரியாஸ் பான்க்ரியாஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் போத் எக்ஸோக்ரைன் ஆஸ் வெல் அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட் Exocrine part of pancreas is associated with the pancreatic acini. Pancreatic acini are involved in the release of different types of digestive enzymes. Pancreas or endocrine part in the acini nadula islets of Langerhans and the islets of Langerhans alpha, beta, delta and F cells. Alpha cells glucagon under hormone release. Pannu. In the glucagon hormone way, ஹைப்பர்கிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவாங்க ஏன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு குளுக்கோகான் ஹார்மோன் தேவை இன்சுலின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் பை த செல்ஸ் இருந்தால் தான் பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் செல்ல என்டர் ஆகும் இல்லைன்னா என்டர் ஆகாது டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் யூஸ் இன் மேட்ச் த ஆர்கானிசம்ஸ் வித் இட்ஸ் யூஸ் இன் பயோடெக்னாலஜி Bacillus thuringiensis, Thermus aquaticus, Agrobacterium tumefaciens, Salmonella typhimura. Bacillus thuringiensis under bacteria la ஒரு toxic protein produce பண்ற ஒரு gene இருக்கும் அந்த gene produce பண்ற protein crystal form ல இருக்கும் அது inactive ஆ இருக்கும் இந்த protein க்கு insecticidal activity இருக்கும் இந்த protein insect alimentary canal ல போன அப்புறமா தான் ஆல்கலைன் மீடியம்ல ஆக்டிவ் ஆயிடும் அலிமெண்டரி கேனால இருக்கிற எபிதீலியல் செல்ஸ் பூரா டேமேஜ் பண்ணுறோம் இட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் தட் இன்செக்ட் ஸோ இங்க வந்து பாசிலஸ் தெரஞ்சன்சிஸ் கிறிஸ்டல் புரோட்டீன்ஸ் கிறிஸ்டல் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் இஸ் அ தெர்மோஸ்டேபிள் பாக்டீரியா இந்த பாக்டீரியால இருந்து தெர்மஸ் டாக் என்சைம் டாக் பாலிமரேஸ் என்சைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க polymerase chain reaction la denaturation annealing extension process la temperature variations adhigama irukum variations ku withstand pandra capacity irukku that is what the reason this enzyme it gains its importance in the biotechnology agrobacterium tumefaciens it is a bacteria which induces tumor in case of dicot plants
agrobacterium tumor patients la irukra or plasmid la irukra gene sequence first body la cell division trigger pannu adukaga da idu tumor inducing plasmid ana solvanga yana gene plants la transfer pandradhukku agrobacterium tumor patients oda plasmid use pandranga so idu vandu clonin vector ah sollam salmonella typhi murom Cohen and Boyer under scientists 1972 la they have isolated a gene right from salmonella typhi murom antibiotic resistant gene they have introduced this antibiotic resistant gene into E. coli and they have constructed recombinant DNA isolated to salmonella typhi murom is used in the construction of first recombinant DNA molecule Identify the substances having glycosidic bond and peptide bond respectively in their structure. In the glycosidic bond under the carbohydrate molecules nadavula or or carbohydrate molecule non carbohydrate molecule nadavula form agra bond peptide bond two successive amino acids nadavula form agum agra bond peptide bond let us see one by one glycerol trypsin glycerol is known as dihydroxypropane idu inga onnume glycosidic bond idile kadiyadu trypsin andradhu or enzyme enzymes are proteinaceous in nature idile peptide bonds irukum ana idile glycosidic bond kadiyadu so we have to eliminate this cellulose and lecithin cellulose andradhu or homopolysaccharide it is a structural polysaccharide cellulose it is present in the cell wall of algae plants and also oomycetes fungi so this is the structure of cellulose inga paatha beta 1,4 glycosidic bond irukku lecithin it is a phospholipid last year we got a question right from this particular area idhula peptide bond kadiyadu so in the option kuda varadu inulin and insulin polysaccharide it is a polymer of fructose idu vandu fructose units two successive fructose units naduvula beta 2,1 glycosidic bond irukum insulin a functional insulin is associated with the two polypeptide chains which is associated with peptide bonds In a polypeptide chain, peptide bonds are present. Chitin and cholesterol. Chitin, it is a structural polysaccharide which is present in the cell wall of fungi and also in the exoskeletal structure of arthropods. இது வந்து chitin structure. 2015 AIPMT ல இந்த question வந்துச்சு. It is a polymer of N-acetyl glucose amine. And is associated with beta 1,4 glycosidic bonds. இது வந்து cholesterol structure. இதுல peptide bond கிடையாது, glycosidic bond கிடையாது. So answer வந்து inulin and insulin. இது வந்து peptide bond. இது ஒரு amino acid, இது ஒரு amino acid. Carboxy terminal இருந்து OH group, இந்த NH2 terminal இருந்து H ரெண்டு water a molecule of water eliminate ஆகுது CO and NH. இது வந்து ஒரு peptide bond form ஆகுது. In a polysaccharide, the individual monosaccharides are linked by glycosidic bond. A biomolecule with phosphodiester bond is seen in case of nucleic acid in a nucleotide. Inga paatha namba nucleoside lo kuda namba or glycosidic bond paarkalam. Idu vandu purine, idu purine aagadum, pyrimidine aagadum. Adu ribose sugar or deoxyribose sugar la first carbon atom kuda bond form aagum. In the bond of glycosidic bond form of name the enzyme that facilitates opening of DNA helix during transcription nariya students in the area alavu mistake pannanga DNA helicase it is an enzyme which is responsible for unwinding of DNA strands during the process of replication DNA replication time la da in the DNA helicase enzyme thevapadum DNA polymerase under enzyme three different types of DNA polymerases are there DNA polymerase 1 2 and 3 DNA polymerase 1 is responsible for
synthesis of new DNA strand by using DNTPs. And it also plays an important role in the DNA polymerase 1 curve 2 functions. Exonuclease activity irukku, adhe maari DNA polymerization activity kuda irukku. DNA 2 oda function correct ah exact function theriyadhu. DNA polymerase 3 is responsible for synthesis of new DNA strand. DNA polymerase 3 la sigma factor, alpha, beta, tau factors, nariya factors irukku, clamp connections kuda irukku. It plays an important role in the replication of DNA. RNA polymerase. RNA polymerase, it plays an important role in the synthesis of RNA. In the RNA, three types of RNA polymerases are RNA polymerase 1, RNA polymerase 2, and RNA polymerase 3. Transcription time, two strands of DNA unwinding help out. RNA polymerase under enzyme, it is most versatile in nature. Functions are done by this RNA polymerase enzyme. DNA ligase. இது ஒரு ஹிலேரியஸ் ஏரியா. DNA ligase இந்த இயர் 3 ஏரியாஸ்ல வந்துருச்சு. DNA ligase is known as a molecular glue. Nucleotide. So phosphodiester bonds form ஆகிறதுக்கு DNA ligase enzyme யூஸ் ஆகும். RNA polymerase 1 is useful for RNA synthesis 28S, 18S and 5.8S ribosomes. Last year we got a question right from this particular area. RNA polymerase 2 is responsible for synthesis of heterogeneous nuclear RNA related to eukaryotes. RNA polymerase 3, it is essential for the synthesis of tRNA. It is question number 13. If the head of cockroach is removed, it may live for a few days because. So let us come to the nervous system in case of cockroach. Head region la irukkira nerve ring supra esophageal ganglia, sub esophageal ganglia, circum esophageal connectives. Irukkira nerve ring supra esophageal ganglia, sub esophageal ganglia connect pandra circum esophageal connective kuda irukum. Ellame thorax abdomen region la ganglia irukum. செக்மெண்டலி அரேஞ்ச் கேங்லியா இருக்கும். இந்த கேங்லியா கனெக்டிவ்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். காக்ரோச் நர்வ் சிஸ்டம்ல இருக்கிற அதிகமான ஏரியா தொராக்ஸ் அப்டோமின் ரீஜன்ல இருக்கும். காக்ரோச் ஹெட் டஸ் நாட் ஹாவ் நர்வ் சிஸ்டம். ஹெட் ரீஜன்ல நர்வ் ரிங் இருக்கும். ஸோ இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஹெட் ஹோல் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் நர்வ் சிஸ்டம் வைல் ரெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட் இஸ் சிச்சுவேட்டட் அலாங் த வென்ட்ரல் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி. Yes, it is the correct statement. Head holds 1/3 of the nervous system while rest is situated along the dorsal part of the body. 1/3 system kadaiyadu. Dorsal side la irukka, dorsal part irukka, ventral part la irukum. So, it is wrong statement. The supraesophageal ganglia of cockroach is situated in the ventral part of the abdomen. Supraesophageal ganglia under the head region la irukum. So, answer on the second option. ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஹெட் ஹோல்ஸ் எ பிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். செலக்ட் த கரெக்ட் ஈவென்ட்ஸ் தட் அக்கர் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். சேம் க்வெஸ்சன் லாஸ்ட் இயர் அப்பியர்ட் பட் ஹியர் இன்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் கேட்டாங்க. இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். பிரீத்திங்ல ரெண்டு மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்ல டூ ஸ்டேஜஸ் இருக்கு, இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனுக்காகட்டும் எக்ஸ்பிரேஷனுக்காகட்டும் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் தேவைப்படுது. இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் ஃப்ரீனிக் மசில்ஸ் ஆஃப் த டயஃப்ரம். இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் அகெயின் டூ டைப்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் இன்டர்னல் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ். டயஃப்ரம்ல இருக்கிற மசில்ஸ் ஃப்ரீனிக் மசில்ஸ் அனு சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷன்னா வெளியே இருக்கிற ஏர் லங்ஸ்குள்ள வரணும். லங்ஸ்குள்ள வரணும்னா எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்த்தை கம்பேர் பண்ணா இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். இந்த தொராசிக் கேவிட்டி ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் தேவைப்படும். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ஷன், ஃப்ரீனிக் மசில்ஸோட கண்ட்ராக்ஷன். தொராசிக் கேவிட்டி ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால லங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்.
இந்த ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்பேர் பண்ணா கம்மியா இருக்கிறதுனால ஏர் ஃப்ரம் அவுட் சைட் இட் என்டர்ஸ் இன்சைட். இது வந்து மெக்கானிசம். So what will happen? Let us see. Contraction of diaphragm, contraction of external intercostal muscles. Yeah, these two are correct. Pulmonary volume decreases. No, it's a wrong statement. Pulmonary volume, it should increase. Intrapulmonary pressure should decrease. So these two statements are wrong. Last year, same type of question but related to expiration appeared. Relaxation of external intercostal muscles and also phrenic muscles takes place. Cavity area decrease out. Lung volume decrease out, pressure increase out, so air from lungs, it is sent out. So this is a question appeared in the last year. Question number 15, by which method was a new breed hesodale of sheep formed by using Bucaneri ewes and Merino rams? Mutational breeding, crossbreeding, inbreeding and outcrossing. The answer for this question is crossbreeding. It's a cross made between the superior male of one breed with that of superior female of other breed. So edhukku cross pandranga in the male la female la irukra superior characters offspring so fix aagradhukku indha maari breeding pandranga. Cross breeding allows the desirable qualities of two different breeds to be combined. Hisardale is a new breed which is produced by crossing Bucaneri ewes and Merino rams. அவுட் பிரீடிங் பார்த்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் 2015 ஒரு க்வெஸ்சன் வந்துடுச்சு. ஒரே பிரீட்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் நடுவில் ரிப்பீட்டடாக கிராஸ் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து இன்பிரீடிங்னு சொல்லுவாங்க. இந்த இன்பிரீடிங் ப்ராசஸ்ல ஹோமோசைகோசிட்டி ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் ஆகும். இன்பிரீடிங் ப்ராசஸ்ல சில டைம்ல அன்வான்ட் ட்ரெய்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட் கிராசிங் பண்ணுவாங்க. Breeding. It is a type of breeding that induces mutations artificially through use of chemicals or radiations. Mutation breeding under the plant breeding process is very important area. தேவையான வேரியேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு அந்த ஜீன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா கெமிக்கல்ஸ்க்கு ரேடியேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, டிசீஸ் ரிசன்ஸ் டெவலப் ஆகுறதுக்கு. இந்த மாதிரி ப்ரீடிங் ப்ராக்டிசஸ் நிறைய பிளான்ட் ப்ரீடிங் ப்ராக்டிசஸ்ல வரும். அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கிராஸ் ப்ரீடிங் கரன் ஸ்விஸ் அண்ட் சுனந்தினி, தீஸ் ஆர் ரிலேட்டட் டு டைரி ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். கரன் ஸ்விஸ் இஸ் டெவலப்டு பை என்டிஆர்ஏ கர்னால், வேர் ஷாஹிவால் கவ் இஸ் க்ராஸ்ட் வித் ப்ரௌன் ஸ்விஸ். சுனந்தினி, இட் இஸ் டெவலப்டு பை என்டிஆர்ஏ கேரளா, வேர் ஜெர்சி இஸ் க்ராஸ்ட் வித் ப்ரௌன் ஸ்விஸ். And these are related to layers and broilers, related to poultry management practices. Layers are the birds which are reared for egg production. Dams of white leghorn and sires of Rhode Island red are crossed. Babcock, Highland, Hissex are different types of layers. Dam means female, sire means male. Broilers, these are the birds which are developed for meat purpose. Wenkop, Hubbard and Ross are different types of broilers. Dams of Plymouth Rock or New Hampshire are crossed with sires of Cornish breed. These are other examples we can expect. So with this I have completed part 1. You should go through the previous year's papers. எனது பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து குளிர் செருவும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான்வே சப்சீக்வெண்ட் அப்டேட்ஸ்க்காக கிளிக் பண்ணுங்கள்.